இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம தெருக்கூத்து வீடியோ உடனுக்குடனே உங்களை வந்தடைய பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. என் தாயாகிய காளியம்மனுக்கு நான் மலர் எடுக்க செல்ல வேண்டும் சென்று வருகிறேன். நடந்ததெல்லாம் விவரத்தை சொல்லலாம். அவரு தகுந்த யோசனை சொல்வாரு. அப்படியா போய் பார்க்கலாம். என் தங்கச்சி பண்ற வேலையை பாரு, அண்ணன் கூட பாக்காத நீ பண்ற வேலையா இருக்கு. மூடி மறைச்சு எதுக்கு பிரச்சனை? ஆத்துல அக்கப்பட்டு சேத்துல சிக்கப்பட்டு வந்தாச்சு. அதனால ஏன் மைத்தனா ஒரு காக்கா கருவுரி கத்தனா கூட ஏன் மைத்தனா அப்படி பயந்துக்கிற? ஆமா என்ன கண்ண போற கொஞ்சம் பட்டப்பட்டியா இருக்குது. ஆமா இன்னைக்கு நேரம் கொஞ்சம் கஞ்சா சேர்த்து போட்டு. ஆமா
கஞ்சா போட்டு வரங்கோட குடுப்பாரு. என்ன கண்ணமெல்லாம் அப்படி சாட்டடி விழுந்த மாதிரி இருக்குது அண்ணா. நடந்து அனைத்து உனக்கு தெரியும், நீங்கள் கூறுங்க. அதெல்லாம் இருக்கட்டும். பிருந்தாவனத்தை ஆண்டர கூடிய கஜமாக சுரம் வந்தா வந்து சாகாத வரம், வேகாத உடல், குறையில்லாத செல்வம், அர்ணா கயிறு கட்டிய அங்கி மகந்தா. அண்ணாக்கேரி கட்டி ஆடவர்கள் யாரும் என்ன மடிக்க கூடாதுன்னு வரத்தை கேட்டார். ஆனா பிறப்புன்னு ஒண்ணு இருந்தா இறப்புன்னு ஒண்ணு இருக்கிறது, அதனால அப்படியெல்லாம் உனக்கு வரம் கொடுக்க முடியாதப்பா. நீ கேக்குறதா நான் கொடுக்கறேன், எந்த ஆடவர் கையில் சாகலாத வரத்தை கொடுக்கறேன். ஆனா உனக்கு மரணம்னு ஒண்ணு இருந்தா சக்தி சக்தி ஆகப்பட்டவ இத எல்லமால பிறந்தால் உடனே உனக்கு சாவுன்னு சொல்லி வரத்தை கொடுத்தேன். அப்ப வாங்கன துணியிலே போட்டு கூப்பிடாம்பா அப்படியே சும்மா பின்னி எடுத்துட்டாங்க. என்னடும் போராடி பார்த்தோம் அந்த அரக்கிட்ட ஒண்ணு சமாளி. ஆமா இப்ப நீங்களும் அதே கேட்டுதான் வந்திருக்கிறீங்க. சரஸ்வதி அதே கேட்டு என்ன கேட்டா பிறப்புன்னு இருந்தா இறப்புன்னு ஒண்ணு இருக்கணும். அவன் கேட்டதுக்கு வரத்தை கொடுத்துட்டீங்க. அதாவது ஆண்டி முதல் அரசன் வரை, தோட்டி முதல் தொண்டமான் வரை யாரு வந்து வரம் கட்டாலும் சரி வரத்தை கபுக்கு நல்லி கொடுத்துருவீங்க. யாரு கேட்டாலும் வர இல்லன்னு மறுக்க முடியாது, அதனால வரத்தை கொடுத்துட்டேன். இப்ப நீ அழிக்கணும் அப்படின்னா இப்ப நம்ம அணைவிட்டு மும்மூர்த்தி ஒண்ணு சேர்ந்திருக்கிறோம். மும்மூர்த்தி ஒண்ணு சேர்ந்திருக்கிறோம், அவனை அழிக்கணும். உண்மைதான். அப்படின்னா ஒன்று சேர்ந்துட்டோம், அவருடைய எல்லையை விட்டு அவருடைய நாட்டை விட்டு இதோ எல்லைக்கு வந்திருக்கிறோம். இப்ப என்ன செய்யலாம்? அந்த எல்லமாமலை பிறக்க வைத்துட்டா நீங்கள் சொல்வதும் சரியான வார்த்தை. ஆண்கள் தான் கொல்ல முடியாது, பெண்கள் கொல்லலாம். எல்லை விட்டு எல்லையில் வந்துட்டோம், எல்லமால பிறக்க வைத்தா அந்த கஜமாவா சூரனை மாட்டு மிடித்து வரலாம். தகுந்த யோசனையாக இருக்குது, உடனடியாக வாங்க செல்லலாம். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம தெருக்கூத்து வீடியோ உடனுக்குடனே உங்களை வந்தடைய பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள்.